ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர் அண்ட் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி வந்து நம்மளை வந்து எல்லாத்தையுமே உலகத்தையே அச்சுறுத்துகிற விஷயம் வந்து இந்த வயலன்ஸ் அப்படின்ற வேர்ட். ஒரு காலத்தில் வயலன்ஸ் எல்லாம் வந்து நம்ம புக்கில் படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் நடந்த போர்கள் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பாம்ப் பிளாஸ்ட் அது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நடக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம வந்து கேட்டிருப்போம் இந்த வயலன்ஸ்ன்றது. பட் இப்போ ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா நியூஸ்லலாம் வந்து சின்ன பசங்களே வந்து ஒரு ரீசன்ட் டேஸில் காலேஜ் பசங்கள்லாம் ஒரு கேங்காக பண்ணாங்க அப்படின்னு நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கானது வந்து ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய படங்கள், நான் வந்து ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக நமக்கு வந்து சோஷியல்லி நம்ம வந்து ஒரு பொறுப்பில் இருக்கோம் அப்படின்றதுனால நான் இந்த பதிவை சொல்கிறேன். நிறைய பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைலன்ஸாக எடுக்கக்கூடிய அந்த ஹீரோஸ் நடிக்கக்கூடிய படங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஸோ இது எதனால் வருதுன்னா நம்ம வந்து இன்டர்நேஷ்னலி நம்ம வந்து நம்மளோட ஃபிலிம்ஸ் வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து மெடிசனில் நம்ம வந்து ஹை லெவலில் இருக்கோம், இல்லை வேறு எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்தாலும் நம்ம வந்து எல்லாமே நம்ம அவைலபிலிட்டியில் இருக்கும்போது நம்மளோட ஃபிலிம் குவாலிட்டியும் உலக தரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம அந்த மாதிரியான வயலண்ட் மூவிஸாக நிறைய இன்டர்நேஷ்னலி ஓடுறதுனாலையும் அந்த ஸ்டன்ஸும் இதெல்லாம் இருக்கிறதுனால அதை வந்து நம்மளோட மூவிஸில் எடுக்கிறது ஒரு கல்ச்சரில் இருக்குது. பட் என்னென்னா கூடுமான வரைக்கும் நம்ம வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு சாதாரண வாழ்வியல் விஷயங்கள்லே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷனில் இருக்கோம், கல்ச்சரில் இருக்கோம், நம்மளோட ஸ்பிரிச்சுவலிசம், இதுக்காக தான் நம்ம வந்து இந்தியாவை வந்து உலக நாடுகளே நம்மளை வந்து பார்க்குறாங்க. ரெண்டாவது பீஸ் பில்டிங் அப்படிங்கிறது வந்து உலக அளவில் வந்து அது ஒரு பெரிய கான்செப்டாக ரொம்ப நாளாக இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் ஒரு 10 இயர்ஸாக இந்த பீஸ்க்காகவே ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பீப்புள் இதில் எங்கேஜ் ஆகிறாங்க, அதே ஒரு ஒர்க்காகவும் பண்ணுறாங்க. ஏன்னா பீஸ் இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம என்ன தான் சம்பாதிக்கிறோம், என்ன தான் பண்ணுறோம், கடைசியாக ஒரு வயலண்ட் சம்பவத்தினால நம்ம நிறைய விஷயத்தை இழக்கிறோன்னா அது வந்து ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை. ஸோ அதனால தான் இந்த பீஸ் பில்டிங்கெல்லாம் போகும்போது நம்மளோட படங்கள் வந்து மேபி அந்த வயலண்ட்டான ஒரு விஷயங்கள் நடக்குதுங்கிற சம்பவத்தை சொல்லலாமே தவிர அந்த வயலன்ஸையே அப்படியே காட்டுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு படம் வந்து நான் பேர்லாம் குறிப்பிட விரும்பலை. ஸோ நான் பார்க்குற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எளிதில் கிடைக்குமோ அதை வச்சு ஒரு பர்சனை எப்படி வந்து கொலாப்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஷார்ட்டே. இப்போ வந்து ஒரு ப்ரீவியஸ் வந்து ஒரு 2000க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன் கூட பரவாயில்ல, அவங்கெல்லாம் பார்த்த படங்கள்லாம் எல்லா கேட்டகரி படங்களும் பார்க்குறாங்க. இப்போ வரக்கூடிய அந்த 2000 கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க பார்க்குறதே இதுன்னும் போது கண்டிப்பாக வந்து அது ஆழ் மனதில் இதுதான் உலகம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து மீடியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சினிமாவாக இருக்கட்டும், அது நம்ம ஊர் சினிமாவாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாவாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து இது நம்மளோட மனதில் வந்து ஆழ் மனதில் நமக்கு பதியும் போது நம்ம ஜென்ரேஷனுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் பார்த்துருக்கோம், சாஃப்ட் மூவிஸ் பார்த்துருக்கோம், நல்ல ஒரு வேல்யூ டயலாக்ஸ் உள்ள ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் பார்த்துருப்போம், இல்லை வந்து யதார்த்த குடும்ப கதைகள்லாம் பார்த்துருப்போம். பட் இதெல்லாம் குறைந்து இப்போ வந்து இந்த வயலண்ட் மூவிஸ் தான் ரன் ஆகும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இந்த 2K கிட்ஸுக்கு இது தான் கிடைக்குது. ஸோ இது வந்து பெற்றோருக்கும் இந்த ஸ்கூல்ஸ்க்கும் இருக்கக்கூடியவங்க தான் வந்து அது வந்து ஒரு மூவி தான், ஸோ அதனோட இம்பாக்ட்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேச வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். காமனாக ஃபுட்டை பற்றி பேசுவோம், இல்லை அவங்க என்ன அடுத்தவங்க அவங்க ஃப்யூச்சரை பற்றி பேசுவோம், இல்லை அவங்களுக்காக என்ன சேவிங்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்ம ஃபேமிலிஸில் பேசும்போது இது வந்து ரொம்ப குறிப்பாக வந்து ஒரு படங்கள் இந்த மாதிரியான படங்களை கூட பசங்களுக்கு தவிர்க்கிறதும் நல்லது. இல்லை சப்போஸ் அந்த படங்களை பார்த்துட்டு வந்தாலும் இதை மாதிரி வந்து ஒரு படத்துக்காக காட்டுறாங்க. ஸோ எந்த ஒரு காரணத்துலேயும் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தையில் கூட அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பீஸ் விஷயத்தை குழந்தைங்க மனதில் நீங்கள் இன்பில்ட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து யதார்த்த வாழ்வியல் எது, ஃபேண்டஸியாக பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பார்க்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம வந்து வாழ்வியலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டாக நீங்களும் வந்து நியூஸில் வந்து சின்ன பசங்களே வந்து அவங்களுக்குள்ள கிளாஸில் பண்ணி ஒரு கேங்காக போய் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த கல்ச்சரில் அந்த ஃபாலோஅப்ஸில் இருந்தாங்கன்னா இதெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ சமுதாயத்துக்கும் படைப்பாளர்களுக்கும் இதனோட முக்கிய பங்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பீஸ் லிவிங் வேர்ல்டு வேணும்னா நம்ம பசங்களுக்கு இந்த வயலன்ஸ் பற்றின அலர்ட்னஸ் இருக்கும், வயலன்ஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அஹிம்சையான ஒரு இந்தியாவில் நம்ம அதை பின்பற்றணும் அப்படின்ற ஒரு பதிவை சொல்லி இன்றைக்கி நம்ம பேசின டாபிக் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வரும் நாட்களில் நிறைய பயனுள்ள விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.
உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.